வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் இடைவெளி விட்டு மழை பெய்தது. விமான நிலைய வளாகம், வேளச்சேரி பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஷ் மீனா ஆய்வு செய்தார். கோவை நகரின் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை பொழிந்தது. பீடமேடு, ராமநாதபுரம், செல்வபுரம், சுந்தராபுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பொழிந்தது. தேனி மாவட்டத்தின் சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதேபோன்று ராணிப்பேட்டை, சிதம்பரம், திருவண்ணாமலை, கொடைக்கானல், நெல்லை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்தது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் சிவகிரியில் ராணுவ வீரர் மகாலிங்கம் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டையூரைச் சேர்ந்த தப்பாட்ட கலைஞர் வேல்முருகன், நாதன்கோட்டையில் வசித்த விஜயலட்சுமி ஆகியோர் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இறந்த மூதாட்டியை அடக்கம் செய்ய சென்றபோது மின்னல் தாக்கியதில் கீரனூரைச் சேர்ந்த செல்வா மற்றும் அக்னிராஜ் ஆகியோர் உயிரிழந்தனர். 15 மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையை அடுத்த அத்திகிரிப்பட்டியில் வயலில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் 4 மாடுகள் உயிரிழந்தன. இந்த நிலையில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருப்பூர், ஈரோடு, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.